Hi friends, welcome to Amma'vin Samayal Sivagami. Naan ungal Karthik. இன்னைக்கு என்ன டிஷ் பார்க்க போறோம் அப்படின்னா பச்சைப்பயிறு அப்படி இல்லைன்னா பாசி பயிரில் பாயசம் எப்படி பண்ணுன்றதை நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கனும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்ப சேனல் உள்ள போலாம். எல்லாருக்கும் வணக்கம். அம்மாவின் சமையல் சிவகாமி பேசுறேன். இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா பச்சைப்பயிறு வச்சு ஒரு பாயசம் செய்ய போறேன். எல்லாம் சிறுபருப்பு, அதாவது பச்சைப்பயிறு பச்சை பருப்பு கூட, அதாவது பச்சைப்பருப்புன்றது நீங்க தோலை உரிச்சுன்னா சிறுபருப்பு அப்படின்வாங்க. இந்த சிறுபருப்புல எல்லாரும் பாயசம் வைப்பீங்க, அதை விட டேஸ்டானது இந்த பச்சை பயிர்ல, அதாவது முழுசா இருக்கு பாத்தீங்களா, இந்த பயிர்ல பாயசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாக்குறதுக்கும் அப்படியே ஒரு வாசனை கொடுக்கும். இந்த மேல் தோல் வந்து உடம்புக்கு சத்தானது. அதனால நான் இன்னைக்கு வந்து இந்த பச்சை பயிறு வச்சு பாயசம் செஞ்சு காட்ட போறேன். இது எது நான் செய்ய எடுத்திருக்கேன்னா, இப்ப பச்சை பருப்புக்கும் பயிருக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த பச்சை பருப்பு வந்து உங்களுக்கு பாசி பருப்புன்னுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா தோலை உரிச்சிடுவாங்க. உரிச்சன்னா வெறும் வெள்ளையாக இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் கம்மி. இதே இந்த தோலோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அதனால தான் இங்கே பச்சைப்பயிறு ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 150 கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு முந்திரி திராட்சை, கொஞ்சம் வாசனைக்கு ஏலக்காய். இங்கே வந்து தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், முதல் பால் ரெண்டாவது பால். நான் முதல்ல வந்து தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பாலை எடுத்து வச்சுருவேன், செகண்ட் பாலை ஊற்றி முதல்ல எப்படி டிஷ் பண்ணுறதுன்றத காட்டுறேன் வாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் ஊற்றுறேன். நெய் வந்து நல்லா உருகட்டும். நெய் உருகணும்னா என்ன பண்ணுங்க, முதல்ல நான் இந்த ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏலக்காயை ரெண்டாவது பாலில் போட்டு வச்சிடுறேன், கொஞ்ச நேரம் ஊறட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த நெய்யில் இந்த முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிறேன். சிம்மில் வச்சு பொன் நேரமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண பாருங்க, நான் வறுத்து தட்டில் எடுத்து வச்சிடுறேன். இப்போ அதே நெய்யில் என்ன பண்ணுங்க, இந்த பச்சைப்பயிரை வறுத்துக்குங்க. 100 கிராம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பச்சைப்பயிரை நல்லா செவுக்க வறுத்துக்குங்க. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து அப்படியே போடலாம், பயிரை வறுத்துட்டு நீங்க பாயசத்தை அப்படியே செய்யலாம். ஒருத்தர் வந்து அப்படி முழுசு முழுசா இருக்கும்போ அது பிடிக்காது. அதனால என்ன பண்ணும், நல்லா செவுக்க வறுத்துக்கிட்டு அதை வந்து சின்ன ஜாரில் மிக்சியில போட்டு ஒரே ஒரு சுத்து, 1-2 இருந்தா போதும், உடையற மாதிரி இருந்தா போதும், உடையற மாதிரி ஒரு சுத்தி சுத்தி எடுத்து வச்சுக்குங்க. இப்ப பாருங்க நல்லா இங்க வாசனை வருது, பச்சைப்பயிறு நல்லா அந்த நெய்யில வறக்கும்போ நல்லா வாசனை கொடுக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்டா இருக்கும். இப்ப இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு நம்ம வந்து மிக்சி ஜார்ல என்ன பண்ண போறோம், அதை வந்து 1-2 அரைக்க போறோம். இப்ப இந்த 1-2 அரைக்கிறதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன், இங்க ஸ்டவ்ல தண்ணி வைக்க போறேன். கொஞ்சமா தண்ணி வைக்கலாம், ஏன்னா இது அரைக்க அடிச்சு எடுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகும்ல, அதுக்குள்ள தண்ணி கொதிச்சுட்டு இருக்கட்டும். நான் வந்து ஒரு பவுல்ல வச்சு தண்ணியை கொஞ்சம் சூடு பண்றதுக்கு வச்சிருக்கேன். நான் போய் அரைச்சு எடுத்துட்டு வரேன். இப்ப பாருங்க தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த கொதிக்கிற நேரத்துல என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டாவது பால் எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்களா, இந்த பால் இந்த தண்ணியிலே ஊத்துறேன். இந்த பால் நல்லா தண்ணியில ஊத்துங்க. ஊத்திட்டு என்ன பண்ணுங்க, நல்லா சூடு பண்ணுங்க, அதாவது கொதிக்கட்டும் நல்லா. நான் இந்த மிக்சி ஜார நெய் இருந்ததுனால அந்த சுடு தண்ணி ஊத்தி இந்த வச்சிருக்கேன், அதையும் கலெக்ட் பண்ணி ஊத்திருக்கேன். இந்த நெய்யெல்லாம் மிக்சி ஜார்ல இருக்கும்ல, அதுக்காக இப்ப வந்து நான் நல்லா கொதிக்க விடுறேன். ஏன்னா நம்ம வந்து இது 1-2 அரைச்சு வச்சிருக்கனால சீக்கிரம் வெந்துடும். இந்த பாருங்க 1-2 அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க, மிக்சியில போட்டு இப்ப நல்லா கொதிக்கட்டும் பால். கொதிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், இந்த பச்சைப்பயிரை அதுல போட்டு கலரணும். இந்த கொதி வரட்டும் காட்டுறேன். இப்ப பாருங்க தேங்காய் பால் நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தை ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த சிறு பயிரை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரி விடுங்க. நல்லா சின்ன தீயிலே வேகட்டும், நல்லா அழகா கலரி இது பண்ணிக்கிட்டே இருங்க.
உங்களுக்கு நீங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி இருந்தனா கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம், ஒண்ணு பிரச்சனை கிடையாது. ஏன்னா பக்கத்துல அடி பிடிக்காம கலருக்கிட்டே இருக்கணும். இது வந்து பயிர்ன்றதுனால உங்களுக்கு சீக்கிரம் வெந்துடும், அதே மாதிரி சாஃப்டானது, சீக்கிரமா அடி பிடிக்க கூடியது. அதனாலதான் நான் வந்து உங்களுக்கு அகலமான பாத்திரம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு சின்னதா அடக்கமா இருந்ததுன்னு வச்சுங்க, பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஆனா உங்களுக்கு கலர் ரொம்ப என்ன ஆகும்னா உங்களுக்கு சீக்கிரமா அடி பிடிச்சிடும். இப்ப இது வந்து இப்படி நல்ல நம்மளுக்கு விஸ்தாரமா கலர்றதுக்கும் வசதியா இருக்கு. இப்ப என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பெருசாக்கி வச்சு நீங்க நல்ல வேக விட்டுக்குங்க, பக்கத்திலே நின்னுக்குங்க. வெந்த உடனே நான் சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த பச்சை பயிர் நல்லா வெந்திருச்சு பாருங்க, நல்லா வெந்திருச்சு. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுங்க, வெல்லத்தை போட்டுருங்க. வெல்லத்தை போட்டு நல்லா கரையட்டும், நல்லா பெருசா வச்சுட்டு நல்லா கரைய விடுங்க, நல்லா கலர் விடுங்க, ரெண்டுமே செய்யுங்க. இது வந்து நல்ல எதுக்காக நான் இந்த பச்சை பயிர்ல பாயசம் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன்னா, எப்பவுமே வந்து ஒரு பயிர் வகைகள்லாம் வந்து தோல்லதான் சத்து அதிகம் அப்படின்வாங்க. கடலை ஆகட்டும், இல்ல பட்டாணி ஆகட்டும், பயர் ஆகட்டும், இந்த பெரும்பயிறு எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இதுல எல்லாத்துலயுமே அந்த தோல்லதான் சத்து. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இந்த சுண்டல் எல்லாம் சாப்பிடும்போது அந்த மேல உள்ள தோலை எடுத்துட்டு சாப்பிடுவாங்க. அது மாதிரி வேர்க்கடலையில கூட நீங்க பச்சை வேர்க்கடலை வேக வச்சு சாப்பிடறதா இருந்தாலும் சரி, இல்ல வறுத்தத சாப்பிட்டாலும் தோலோட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது சத்து அதிகம். ஆனா நம்ம வந்து வீட்டுல வறக்குற மாதிரிதான் பரவாயில்ல, நம்ம நல்லா சுத்தமா பண்ணுவோம். வெளியில வறக்குதுன்னா உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், ஏன்னா மண்ணில போட்டு வறக்குறான்னா எப்படி, அதெல்லாம் தோலை நீக்கலாம். ஆனா நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது செஞ்சீங்கன்னா தோலோட சாப்பிடுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. எந்த ஒரு விஷயம்னா பருப்பு பயிர் வகைகளை நீங்க வந்து தோலோட சாப்பிடறதுக்கு கத்துக்குங்க. இப்ப இது வந்து பச்சை பயிர் பாக்குறதுக்கு பச்சை கலரா இருக்கும், ஆனா டேஸ்ட் அருமையா இருக்கும். சிறு பருப்பு பாயசத்தை விட இது இன்னும் அதிகம் டேஸ்ட் கொடுக்கும். அதனாலதான் நான் இதை வந்து உங்களுக்கு செஞ்சும் காட்டுறேன், நாங்களும் அடிக்கடி செய்வோம். இப்ப வந்து உங்களுக்கும் காட்டணும்ன்றதுக்காக நான் செஞ்சு உங்களுக்கு காட்டுறேன். நல்ல வெள்ளம் வந்து நல்ல ஒண்ணா ஊத்து நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு தேவையான இது கொதிச்சு விடுங்க, இப்ப இது வெந்துருச்சு. ஆனா உங்களுக்கு ரொம்ப தண்ணியா வேண்டாம், கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுங்க. இல்ல பரவாயில்ல, எனக்கு தண்ணியா இருந்தாலும் இப்ப நல்லா டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க இது பண்ணிக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்கட்டும், ஏன்னா நம்ம முதல் பால் வேற எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த பால் வேற ஊத்தணும், அதனால கொஞ்சம் தண்ணி இருக்குது. நல்லா வேவட்டும், இந்த வெள்ளம் வந்து நல்லா கொதிக்க 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு வாசனை நல்லா இருக்கும். அந்த கம்பி பதம் வரா மாதிரி வாசனை அதுலயே பயிர்லயே வேகுது. பயிர் வேற நம்ம நெய்யில வறுத்துருக்கோம், இன்னும் டேஸ்டா இருக்கும். நீங்க இதை செஞ்சு பாருங்க ஒரு தடவை, நீங்க அப்புறம் இதை வந்து அடிக்கடி செய்வீங்க. இந்த ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க எல்லாம் வந்து வேற எதுவும் சாப்பிட மாட்டாங்க, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, பால் பழம் அந்த மாதிரி இந்த மாதிரி லிக்விட் சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துல நீங்க எப்பவுமே ஜவ்வரிசி பாயசமே இல்ல சேமியா பாயசம் தான் இப்படி ஒரே பாயசமா செய்யாம டிஃப்ரெண்டா இந்த பயிர் வகைகள் வச்சு சாப்பிடலாம். இல்லைன்னா வந்து சேமியா இல்ல ஜவ்வரிசி அது மாதிரி வந்து இதுல உங்களுக்கு இந்த பாயசம் கூட செஞ்சு சாப்பிடலாம். ஃபாஸ்டா பாயசம் சொல்றேன் பாத்தீங்களா, அந்த மக்குருணி அது கூட பாயசம் செஞ்சு சாப்பிடலாம். அதெல்லாம் ஃபாஸ்டிங் ஓகே. நம்ம வந்து ஃபாஸ்டிங் இருந்தாலே என்ன பண்ணுவாங்க, அரிசி சேர்க்க மாட்டோம், அன்னைக்கு அரிசி சேர்க்காம சாப்பிடுவாங்க. இது பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்க, நல்லா உணவோட ஒத்து வந்து வெந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும், இது போதும் அப்படின்னா, ஏன்னா இறக்கி வச்சா கொஞ்சம் கட்டி ஆகும், இது சிறு பயிர்களை கட்டி ஆயிடும். அதனால என்ன பண்ணணும், இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்பொழுது நம்ம முதல்ல எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா பாலு, அந்த பாலை ஊத்திக்கோங்க. முதல் பாலை ஊத்தின உடனே என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும், நீங்க என்னுடைய வீடியோஸ் பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தா பாயசம் செஞ்சிருப்பேன் பாருங்க தேங்காயில. அப்ப நான் சொல்லியிருப்பேன், ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, ரொம்ப கொதிக்க விடாதீங்க. இதோட சூடு இருந்தாலே போதும் உங்களுக்கு, அப்பதான் அந்த டேஸ்ட் கொடுக்கும் தேங்காவுடைய டேஸ்ட். தேங்காய் பால் சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது. இந்த சாதாரண பாலை விட தேங்காய் பால் தான் வயிறு புண்ணெல்லாம் ஆத்தக்கூடியது. சும்மா சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி பாயச வகைகளை செஞ்சு சாப்பிட்டு நம்ம அந்த உடம்பை தேத்திக்கலாம். இந்த பாருங்க கொதி லேசா வந்துச்சு பார்த்தீங்களா, போதும்
இந்த கொதி வந்தோன்னா என்ன பண்ணிடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க பவுல்ல மாத்திக்கிங்க. கொஞ்சம் ஆறணும்னா உங்களுக்கு திக்காயிடும். நான் இப்ப ஆஃப் பண்ணிடுறேன், கிண்ணத்துல மாத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்களா வாசல் கம 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 கம்னு வருது. இப்ப பாருங்க, முந்திரி போட மறந்துட்டேன், இதை போட்டுறேங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கடைசியில இறக்கி வச்சு பவுல்ல ஊத்தும்போ கூட போட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. நான் இப்போ போட்டுட்டேன் பாருங்க. எல்லாரும் கேட்கலாம் என்னடா முந்திரி பேர் போறத வச்சுட்டு அதை என்ன பண்ணுறாங்கன்ட்டு. போட்டுட்டேன் பாருங்க. ஓகே, நான் பவுலில் காட்டுறேன். இப்போ பாருங்க, சுவையானவும் இனிப்பான பச்சை பயிறு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு வீட்டில் பார்த்து சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுவையான பச்சைப்பயிறு பாயாசம் எப்படி பண்ணுன்றது நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீட்டுல மறக்காம செஞ்சு பாத்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி அந்த பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். பாய் ஆல், லவ் யூ, சியர்ஸ்.